ஆலிம் சாமாருக்கு இந்த சர்டிபிகேட் கொடுக்கற அந்த முறையை கொண்டு வந்தோம். இந்த ஆலா ஹஜரத் மாஷால்லா பாக்கியாத் ஆரம்பிக்கும் போது பாக்கியாத்துக்கு பேரு கேட்டு கல்வத் நாயத்தில் தான் போனாப்ல மாஷா. எங்க போனாப்ல? கல்வத் நாயத்தில் தான் போனாப்ல மாஷா. போலர்கோம் சாஹிபல் கல்வத்திட்ட போகும்போது வெள்ளிக்கிழமை போனது. இன்னொரு விஷயம் இருக்குது, பேர் மட்டும் கேட்க போகல. அப்ப ஆலா ஹஜரத் பெரிய பெரிய அல்லாமா, பெரிய முஃப்தி, பெரிய பெரிய ஆலிம் அல்லாமத்தர். அவங்களோட காது கேள்விப்பட்டு செய்தி வந்துச்சு, கீழக்கரையில இது மாதிரி ஒரு பெரிய அருளியா ஷேக்னு சொல்லி ஜனங்க எல்லாம் போறாங்க, ஆனா அவங்க பள்ளிக்கு தொழில் வர்றதில்லை, ஜும்மா கூட வர்றதில்லை. வீட்டுல ரூம்ல அறையிலே உட்கார்ந்து இருக்கிறா, தொழுவதெல்லாம் இல்லை, ஜும்மாக்கும் பள்ளிக்கு வர்றதில்லை. ஏன்னா பித்னா பேசுறோம், இந்த காலத்துல மட்டும் இல்லை, எல்லா காலத்துல இருந்தா பாச்சாரு. பிரியாணி இருந்தா பிய இருக்கும், எது பிரியாணியை சாப்பிட்டா என்ன செய்யாது? கக்குசுக்கு வரதான செய்யும், வராம இருக்குமா? அது மாதிரி என்ன கக்குசுக்குள்ள போற மாதிரி இந்த பித்தனாக்கள்லாம் போச்சால என்ன ஆகுது? கொடியா உலகத்துக்கு அறிமுகமாக்குனதே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்காவான ஹதீஸ் தான். கொடிய முதல் முதல்ல இன்ட்ரோ பண்ணது யாரு மாசாலா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவனாவது அவுலியாக்கள் தர்கா ஷரீஃபில் ஏத்துல கொடியை இன்கார் பண்ணா அவன் ஹதீஸ மறுக்கிறான்னு அர்த்தம். என்ன செய்யறான்? ஹதீஸ மறக்கிறான் அர்த்தம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆலா ஹஜ்ரத் செய்தி போன பெரிய கூட்டம் வருது. அவன் பெரிய கூட்டம் வருது, பள்ளிக்கு தொழுவ வர்றதில்லை, ஜும்மாவும் தொழுவதில்லை. அடடா, ஓ என்ன எதிர்பார்த்தேன்னா சரிபடுத்தணும் சொல்லி வாணி பாக்கியா குதுவத்துல் உலமா الشيخ عبد الوهاب على حضرت بن شيخ عبد القادر الصديقي رضي الله عنه على حضرت صديق نايتري قرمنا اقول ما شاء الله ابو بكر صديق نايتري اولى ده ما شاء الله قرب ما شاء الله باقي الدرن كلام ينا 8 மணிக்கு முடிச்சிட்டு ஏர்லாக்கு புறப்படணும்னு எல்லா ஐடியாலாம் போட்டு அது பந்தனவா தா பண்ணா தான் நிக்கும் மாஷா அல்லாஹ். சுத்தி குடுபரகால இருக்குது. அதனால மாஷா அல்லாஹ் நானும் மணிய மணிய பாக்குறேன் என்ன ஒன்னாக. இதெல்லாம் நான் பிக்கரே பண்ணல உங்கள்ட்ட, அல்லா ரசூல் சாட்சியா சொல்றேன். இன்னைக்கு பந்தனவாசர்கார் உருஸ் முபாரக் என்ன பேசுறது, நான் ஒன்னும் பிரிப்பேர் பண்ணிட்டு உங்கள்ட்ட பேசல, இனி பேசணும்னு யோசிக்கவும் இல்லை. அல்லால தாத்து மேல சத்தியமா மாஷா, அது பந்தனவாஸ் ஆன் பண்ணது, பந்தனவாஸ் ஆஃப் பண்ணும்போது நிற்கும் மாஷா. என்ன பிளானிங் என்னன்னா 8 மணிக்கு முடிச்சிட்டு 8:30 புறப்படுற மாதிரி அப்ப என்ன ஆகுது இங்க? ஆலா ஹஜரத் மாஷாஅல்லாஹ் அங்கிருந்து போறப்பட்டு மாஷாஅல்லாஹ் பாக்கியத்துல இருந்து கிளம்பி, பாக்கியத்து இல்ல, பாக்கியத்தை இல்ல, இப்போ வேலூர்ல இருந்து புறப்பட்டு கீழக்கரைக்கு வர்றான். வரக்கூடிய வழி எல்லாம் ஆலா ஹஜரத் பெரிய வெல்கம். உங்க பெரிய பிரபலமான ஆலிமுல, ஆயிரக்கணக்கான உலமாக்களுடைய உஸ்தாத் மாஷாஅல்லாஹ், எல்லா இடத்துலயும் பெரிய வெல்கம், உங்களுக்கு வரவேற்பு. மசாலா சேர்த்து பெரிய கூட்டம் கடைசியில் கீழக்கரைக்கு வந்து சேரும் போது வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை
ஆலா ஹசரத்துக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம வேற வந்திருக்கோம், இந்த சேதி அந்த சூபிக்கு சேகு வலிக்கு போயிருக்கும், இன்னைக்கு எப்படி பார்த்தி பள்ளிக்கு வந்துடும், இன்னைக்கு பள்ளிக்கு வந்துடுவா, நம்ம வந்திருக்கிறோம்ல அப்படி நினைச்சிட்டு இருந்தா ஆலா ஹசர் ஜும்மாலாம் தோழிமுன்னு கேட்டாங்க, என்ன வந்தாளா அவங்களும் வரல, கூட இருக்கிற ஆளுகளும் வரல, யாரும் வரல, அப்படியா ஆலா ஹசரத்தோடனே பார்க்க வந்தான். யார உங்களுக்கும் சாய்பர் பார்க்க வந்தோம்னா மசாலா என்ன கருவத்தநாயகம் சிறப்பாங்க, ரொம்ப அழகான மெலிஞ்ச திருமணி கருவத்தநாயகம் மசாலா என்ன ரொம்ப வெள்ளியானவங்க மசாலா நெட்ட நெட்டையும் ரொம்ப அழகான வெள்ளையில அற்புதமான தோற்றம் உள்ளவங்க, வாய் நிறைய வெத்தனை இடிச்சு போட்டிருப்பாங்க, பாபா நாய் சொல்லுவாங்க என்ன வெத்தனை வாயில மசாலா நல்லா போட்டு ஒரு பச்சை துண்டு ஒன்று மேலே போத்தி மசாலா என்ன ஜம்முனு மாப்பிடையா உட்காந்து கிழங்கு எஜமா உங்களுக்கும் சாயப்பட கருவது அலா ஹசரத்து அப்படி என்ன துள்ளி குளிச்சி வந்த மனுஷர் முகவர்களுக்காக பதிவு செஞ்சு பார்த்தோன்னு பொட்டு புசுன்னு அப்படி என்னங்க எஜமா அவங்களுடைய போதி மாசம் ரொம்ப தவாலோட பணியோட போய் அசுறாங்க வாழை கஷ்டம் உட்கார் உடனே எஜமா முகவருக்கும் சாயபல் கல்வத்து இதான் பாப்பா தம்பிக்கு வா ஒரு பிள்ளை கூப்பிட்டு காலிங் தண்ணி ஈரோடையும் கொண்டு கூடிய எல்லாருக்கும் இவ்வளவு பொடி வெங்காயம் நாட்டு வெங்காயம் சொல்லுவாங்கல்ல அதுக்கு என்ன நம்ம ஊர் பக்கத்தில் பேர் ஈரோடின்னு பேர் ஈரோடையும் தண்ணியும் கொண்டு கூடிய எல்லாருக்கும் அது அதுக்கு அனுப்பி மதாப்பு வெங்காயம் என்ன அங்க அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு மக்களுக்கு தயாரியுமே அவங்க அப்படின்னா மசாலாக்கள் உண்டு ஏன்னா அது வாழைக்கிறதுனால சாப்பிட்டு பண்ணி போகக்கூடாது ஏன்னா அதை வந்துட்டு அப்படியே வெங்காயத்துக்கு வந்து கொடுன்னு சொன்ன உடனே நம்ம என்னமோ டீ பிஸ்கட் மாதிரி என்ன நிஜமா வெங்காயமும் தண்ணி கொண்டு கொடுக்குறோம் யார் மூலக்கம் சாயபல் கல்வத்து அதை வந்துட்டு மேலங்களையும் பார்த்தா என்னங்கன்னு பார்க்குறியோ மூலக்கம் உங்க சரீரத்தில் என்ன வைத்தியம் பண்ணுறது கூடுமா கூடாதா மருந்து திங்கிறது கூடுமா கூடாதா அல அது ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த ஊர்ல உள்ள தண்ணியை புழங்கினா தலைவலி காய்ச்ச தங்கடம் தும்ப இரும்ப எல்லாம் வராம இருக்கா என்ன ஒரு ஈருள்ளியை கடிச்சிட்டு தொட்டு தின்னுட்டு ஈருள்ளியை பொடி வெங்காயத்தில் சாப்பிட்டுட்டா தண்ணி அந்த ஊர் தண்ணியை குடிச்சோம்னா காய்ச்ச தலைவலி தங்கடம் வராது மாசாங்க அதுதான் உங்களுக்கு தடை சொல்றேன் அதான் அதுக்கு பார்த்தாப்புல ஆஹா நம்ம இடம் தெரியாம வந்துட்டோம் வேற மாதிரி சொல்லி வெங்காயம் வந்துருச்சு வெங்காயத்தை சாப்பிட்டா தண்ணியும் குடிச்சாச்சு உடனே என்ன ஜும்மா மேட தொழுக மேட அதெல்லாம் ஒண்ணு ஓபன் பண்ணல எஜமானு ஒரு மதரசா கட்டலான்னு இருக்கிற அதுக்கு ஒரு பேரு கொடுங்க தாங்க மாஷா என்ன அடிச்சீங்க தசுக்கியத்து மாஷா இதுதான் அல்லாட வலி மாஷா எவ்வளவு பெருசா என்ன அங்க சீரி பாஞ்சி வந்தாலும் வீர நடை போட்ட வந்தாலும் என்ன அங்க ஒரு பார்வை எல்லாத்தையும் மாத்திரும் ஒரு பார்வை எல்லாத்தையும் மாத்திரும் ஹாஜா பந்தான வாஸ் இயேசு தராசுடைய பைசான முருளுக்கும் சாய்பர் கல்வத்துடைய பலக்கத்தான பார்வை கொண்டு நம்மளை எல்லாரும் இருளோக வாழ்க்கையில் உள்ள எல்லா பராமரிசிப்பத்தையும் இருளோக சந்தோஷத்தை உங்களுக்கு அருள் புரிவார்களாக வந்தனவாத நாகேஸ்வரர்கள் பரக்கத்தை கொண்டு மாசம் இப்ப என்ன ஆகுது அங்கே உடனே ஒரு பேரு கொடுங்க மதரசா ஒன்று ஆரம்பிக்க போற எஜமான பேர் கொடுங்க குரான் சரி முசா பேர் இருந்துச்சு அந்த குரான் எடுத்து தொடங்க அதான் திறந்த கருவத்தி நாட்கள் உத்தரவு பண்ணி தொடர்ந்த சூரத்தில் காப்பிட உள்ள ஆயத்தோல் பாக்கியாத்து சாலிஹாத் ஆயத்து வந்துச்சு என்ன ஆயத்து வருது பாக்கியாத்து சாலிஹாத் மூடி தொடங்க மூணு தடவை மூடி மூடி திறக்க சொன்னாங்க மூணு தடவை ஆயத்தை வந்து போகும் பாக்கியாத்து சாலிஹாத்னு பேர் வைங்க மாஷா இல்லா இந்த எல்லா பாக்கவிகளும் யார் மாஷா இல்ல கல்வத்து நாயத்துடைய நாளின் சரிப்படைய சது காலந்து வரக்கூடிய இல்பு தான் எல்லா பாக்கவிக்கும் மாஷா எல்லா பாக்கவிக்கும் மாஷா இல்லன்னா இல்பு எங்கிருந்து வருது மோவலுக்கும் சாய்பர் கல்வத்துடைய நாளன் சரிப்படைய சதுக்கால இருந்த மாசாலாம் அந்த கல்வத்து நாயகம் அவர்கள்
காப்பாற்றும் அப்பன் சொல்லி தனக்கு சொல்றது யாரு? பசீர் மொஹிதீன் அப்பா மாஷாஅல்லாஹ். அந்த பசீர் மொஹிதீன் அப்பாவுல சத்குருநாதர் யாரு மாஷாஅல்லாஹ்? ஷேக் உஸ்மான் அப்பா நாயகம் மாஷாஅல்லாஹ். அந்த ஷேக் உஸ்மான் நாயகத்துடைய சத்குருநாதர் மாஷாஅல்லாஹ். சையீது மசூத் நாயகம் மாஷாஅல்லாஹ். ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தி மாஷாஅல்லாஹ் ஒவ்வொருத்தவரும் என்னுடைய ஜமாத்தல அல்லாஹ் ஷாமிலாக அலாமத்தாக இருக்குது. அல்லாஹ் நம்மளை முத்தகீன் ஆக்கிட்டாங்க, அதோடைய அடையாளமா இருக்குது மாஷாஅல்லாஹ். இது ஃபதாயில் மட்டுமல்ல, நான் செய்யற பயான் நசீஹத் என்ன, பந்தனவாது ஃபதாயில் மட்டும் சொல்லல மாஷாஅல்லாஹ், தக்வா பத்தி பேசல மாஷாஅல்லாஹ். தக்வாங்கிறது என்ன? அல்லாஹ்க்கு பயப்படுறதுங்கிறது என்ன? அஹ்லு பைத் அத்ஹார மஹப்பத் செய்யறதும், அஹ்லு பைத் அத்ஹார கௌரவிக்கிறதும், இக்ராம் செய்யறது மாஷாஅல்லாஹ். என்ன அது? தக்வாவுடைய அலாமத்துங்கிறாங்க மாஷாஅல்லாஹ். முதக்கிருக்கும் உல்லாஹ் ஃபி அஹ்லி பைத்தி ஹதீஸ் அலி பைனா சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹி ஸலாம் தஸ்ரீஹ் செய்வோம் மாஷாஅல்லாஹ். காரணம் என்ன? நாயகம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் நினைவூட்டுறோம், உங்களுக்கு அல்லாஹ் காட்டுற மாஷாஅல்லாஹ், அல்லாஹ் காட்டுற மாஷாஅல்லாஹ், அல்லாஹ் காட்டுற மாஷாஅல்லாஹ். அதனாலதான் என்னங்க இமாம் அலி மகாம் சீனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கர்பலா ஷரீஃபில் இருக்கும்போது என்ன தக்வாவுடைய அடையாளமாக ஸஹாபி ரசூல் தமீம் அன்சார் ரழியல்லாஹு அன்ஹு நாம உட்கார்ந்து இருக்கிற இதே கோவலத்தில் இருந்து தான் பெற்ற ரெண்டு மக்களையும் தமீம் பின் தமீம் ஸாலிம் பின் தமீம் ரழியல்லாஹு அன்ஹும் ரெண்டு பேரையும் என்ன மாஷாஅல்லாஹ் இங்கே இருந்து கர்பலா கணக்கி வைக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். இமாம் ஹுசைனுடைய கிதமத்துக்கா மாஷாஅல்லாஹ். இமாம் அலி மகாம் ஸீனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் நாலே ஷரீஃபல குர்பான் ஆவறதுக்காக மாஷாஅல்லாஹ் பத்ர் சஹாபியான ஆலமுல் ஜின்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்யத்தில் கரத்துல இஸ்லாம கபூல் செஞ்ச கலிமா சொன்ன ஜின்களுக்கு ரசூலுல்லாஹால ஆலமுல் ஜின்னுக்கு முக்ரிவாக டீச்சராக அனுப்பப்பட்டு அஞ்சு வருஷம் ஆலமுல் ஜின்ல இருந்த தமீம் பின் யுவார் அல் கஜ்ரஜி அல் அன்சாரி சாஹிப சாதத் பந்தர் இந்த கோலத்துடைய நாயகரான சஹாபி ரசூல் தமீம் அன்சார் ரழியல்லாஹு அன்ஹு மாஷாஅல்லாஹ். அடுத்த மாசம் என்ன இதே நாள் சஹாபி ரசூல் உருஸ் பாங்க நடந்துட்டு இருக்கும் மாஷாஅல்லாஹ். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஹுசேன் அலி ஜாகிர்ல என்ன அடுத்த மாசம் கையில பிடிக்க முடியாது, எல்லாம் பிஸியா இருப்பான். சஹாபி ரசூல் உருஸ் பாருங்க மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன சஹாபி ரசூல் இங்கிருந்து புள்ள எதுக்கு அனுப்புனாங்க? தக்வாவுடைய அடையாளம், தக்வாவுடைய இதுஹார் மாஷாஅல்லாஹ். காரணம் என்ன? சர்க்கார் தோஜஹான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் மாஷாஅல்லாஹ் என்ன மஹப்பத் வைக்கிறது, அவங்களோட முவாஃபகத் செய்யறது, அவங்களோட மவத்தத் செய்யறது, அவங்களோட சேர்ந்து இருக்கிறது, அவங்கள நாலு ஷரீஃபில் குர்பான் ஆகிறது மாஷாஅல்லாஹ் என்ன தக்வாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அல்லாஹ்வுக்கு நீ பயப்படுறதுடைய அடையாளம் மாஷாஅல்லாஹ். அல்லாவுக்கு நீ பயப்படுறதுடைய அடையாளம் பாவா, அல்லாவுக்கு பயப்படுறதுடைய அடையாளம் தக்வாவுடைய அடையாளம். தக்வாங்கிறது என்ன? வெறும் தொழுவுறது மட்டும் தக்குவா இல்ல, நோம் பிடிக்கிறது தக்குவா இல்ல, தஹஜ்ஜத்துக்கு என்ன முழுச்சு நேரத்தோட பள்ளிக்கு ஓடுறது தக்குவா இல்ல,
எல்லாம் தக்குவாவை சார்ந்த விஷயம் சார். எல்லாம் தக்குவாங்கிற மரத்துடைய ஒவ்வொரு கிளைகள் மாசால்ல, அந்த கிளையில உள்ள இலைகள் மாசால்ல, தக்குவா மெயின் மாசால்ல. எதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பயப்படுறதும் ரசூலுல்லாஹ் காட்டுறாங்களோ அதுதான் தக்குவா மாசால்ல, அதுதான் தக்குவா மாசால்ல. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஹஜ் பெறவன் அன்னைக்கு மாசால்ல என்ன குர்பான் செய்யறதை விட தொழுது பிடிச்ச பிறகு ஒரு சிறப்பான ஒரு அமல் வேற ஒண்ணு இல்லை. அந்த அமலையே செய்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துக்தீமு பைன யதையில்லாஹி வரசூலி வத்தகுல்லாஹ். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை ரசூலை நீங்க முந்தாதீங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவங்கெல்லாம் பயப்படலையா? ரசூலுல்லாஹோட பேர்னா சொல்றவங்கெல்லாம் பயப்படலையா? அடையாளம் என்ன செய்யாதீங்க? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஷ்மனா இருந்த யசீத் லானத்துல்லாஹி அலைஹி அவனுடைய ஜமாத் என்ன செஞ்சான்? எல்லாரும் தொழுதான், எல்லாரும் தொழுதான். ஆனா என்ன இது? அது யாருடைய தொழுகையை போல? அப்துல்லா பின் உபையுடைய சலாத்த போல. ஃபவைனுல் முஸல்லின் அல்லதீனஹும் அன் ஸலாத்தஹும் சாஹூன் அல்லாஹ் சொல்றானே. தொழுத ஒரு சாராருக்கு கியாமத் நாளையில யாருக்கு? தொழுதவனுக்கு, தொழுகை விட்டவனுக்கு அல்ல, தொழுத ஒரு சாராருக்கு, தொழுதவனுக்கு. திருப்பி சொல்றேங்க, யாருக்கு சொல்லுங்க? தொழுதவனுக்கு, முஸல்லிக்கு, தொழுதவனுக்கு. ஃபவைலுன் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்தஹும் சாஹூன். தொழுதவனுக்கு எந்த தொழுகை? தக்வா இல்லாம நிஃபாக்கோட தொழுவானே, நயவஞ்சகத்தோட தொழுதானே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அஸ்மத்தை மறந்து தொழுவானே, அஹ்லுல் பைத் அத்தஹாருடைய அஸ்மத்தை மறந்து தொழுவானே, அப்படிப்பட்ட முனாஃபிக்கீன்களுக்கு என்ன கியாமத்துல? நரகமே ஒரு நாளைக்கு 100 தரம் பாதுகாப்பு தேடுது வயலுங்கிற ஓடைய விட்டு. நரகத்துல ஒரு ஏரியா இருக்குது, வயல்னு சொல்லி ஒரு வாதி ஒரு ஓடை இருக்குது. அதுல என்ன? உலகத்துல உள்ள எல்லா மலையும் தூக்கி போட்டா, எல்லா மலை எல்லா பாடையும் தூக்கி போட்டா என்ன ஆயிடும்? அது அப்படியே கரைஞ்சி எல்லாம் கூலா ஓடிடும். அதோட உஷ்ணம் அவ்வளவு பயங்கரமானது. அந்த வயலுங்கிற இடத்தை விட்டு ஒரு நாளைக்கு அல்லாட்ட நரகத்துடைய மற்ற பகுதி எல்லாம் என்ன 100 முறை அல்லாட்ட பாதுகாப்பு தேடுதுன்னு ஹதீஸ் ஷரீஃப்ல வருது மாஷாஅல்லாஹ். இந்த வயலுங்கிற ஓடை அல்லாஹ் யாருக்கு சொல்றான்? யாரு தக்வா இல்லாம தொழுதானோ, யாரு தக்வா இல்லாம தொழுதானோ, ஈமான் இல்லாம தொழுவானோ, அந்த முனாஃபிக்கீன்களுக்கு அல்லாஹ் சொல்றான் பேசக்கூடிய தர்பார் ஆலியாவுடைய ஷானுக்கு முகாலிபர் பேசுறவங்க இன்னைக்கு இருக்கிறான். யார் பேசுவா? யாருடைய கல்புல நிஃபாக் இருக்குதோ, யாருடைய கல்புல நிஃபாக் நயவஞ்சகத்தனம் இருக்குதோ அவன் தான் பேசுவான். அதனாலதான் சர்க்கார தோஜஹான் ஜீனத்தை பரிசே ஜமீன் ஜானுஷி அரிஷே பரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ரம் மஜதவாலும் நாயக கோமான் நம்மை மசால எச்சரிக்கிறாங்க. உதக்கிருக்கும்
சலாசமாக மூன்று தரம் சனது அரசரை மடக்கி மடக்கி சொல்றாங்க. உதக்கிருக்கும் உதக்கிருக்கும் அல்லாஹுவை நான் நினைவூட்டுகின்றேன் என்னுடைய அகலு பைத்துகள் விஷயத்துல, அல்லாஹுவை நான் நினைவூட்டுகின்றேன் என் அகலு பைத்து விஷயத்துல, அல்லாஹுவை நான் நினைவூட்டுகின்றேன் என் அகலு பைத்து விஷயத்துல. அப்ப அகலு பைத்து அத்தஹார மாஷாலா செய்தா பாத்திமா நாயகத்தை, சேதன அலி நாயகத்தை, சேதன ஹசன் நாயகத்தை, சேதன ஹுசைன் நாயகத்தை மஹப்பத்தை வச்சு மாஷாலா யாரு தாசியும் தக்ரீம் தகுதி மாஷாலா செய்யறமோ அல்லாஹ் ஜல்ல நமக்கு தக்வாவை நசீபாக்கிட்டா அல்லாஹ் முத்தகீன்கள் ஜமாத்துல அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொண்டான் என்பதுடைய அலாமத்தாக அடையாளமாக இருக்குது மாஷாலா. இந்த அகலு பைத்து அத்தஹாருடைய விலாயத்துடைய ஷான், அதுக்கு நமக்கு என்ன நல்ல ஒரு உடைய அடையாளம் இது அலாமத் எது செய்யுது அவங்களும் அவுராஜ ரசூலுல்லாஹ் செய்யுது மசூத் நாயகமும் அமதான பிறந்தவங்க அல்லாட கேட்கிறாங்க யாருலாம் உன்னுடைய பார்காக முகத்தில நீ என்ன கபூல் செஞ்சதுக்கான அடையாளம் எனக்கு வேணாம், உன் மஹபூபியத்துடைய ஃபைஸ் நீ எனக்கு அதா செஞ்சதுடைய அடையாளம் எனக்கு வேணும் அல்ல. அது என்ன கேட்கிறாங்க, சுஜூதுல விழுந்து நோன் பிடிச்சி திக்ர் பண்ணி வசீபா பண்ணி கேட்கல, சர்க்கார் கேசுதராஜ் பந்தனவாசுடைய லிபாஸ் ஷரீஃபில் உள்ள டெங்கோடு முபார கேன்னா எடுத்து பிடிச்சி வாயில விட்டு கசகி மாசால கேட்கிறாங்க. தண்ணி உள்ளுக்குள்ள இறங்கல, தர்பார இலாஹியத்து கபூலியத்துடைய ஆர்வாதம் கை கொடுத்துருச்சு. அதுவும் செய்த மசூத் நாயத்துடைய விலாயத் எப்படி ரிஜாலுல் கைபு மாஷாஅல்லாஹ். அவுலியாக்கள்ல ரிஜால் கைபுன்னு ஒரு சாரார் இருப்பாங்க, இப்ப சில பேர் இருக்கிறான் துபாக்கூர் ரிஜாபு ரிஜாலுல் கைபு என்ன சொல்லுவாங்க, ரிஜாலுல் கைபுன்னு சொல்லிட்டு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்குவான் சம்மடிச்சுக்குவான் நான் ரிஜாலுல் கைபுவான், அந்த மாதிரி சில பேர் இருக்கிறான். ஒன்னு ரெண்டு வரல, எல்லாத்திலையும் வந்துட்டாங்க. நல்லவேளை அல்லாஹ் காத்தம் நபின்னு சொல்லிட்டான் நாயகத்தை, இந்த கட்டி என்ன அதுல மேல வந்துருவான் புரிஞ்சா நல்ல என்ன நல்ல கொலக்கட்ட மாதிரி உட்கார்ந்துகிட்டு நல்ல கார்ல போய்கிட்டு வந்துகிட்டு என்னவா ரிஜால் கைப்பா அப்படி வாழ்க்கிறான். ரிஜால் கைபுனா யாருங்க, ஹிதரவியத்தான விலாயத்து உள்ளவங்க, அவங்க மௌத்தாக மாட்டாங்க பரதாக மாட்டாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிற வரைக்கும் அவங்க வஃபாத் ஆக மாட்டாங்க. வரிகால் கோமார் ஹௌசல்லால மஹீத்தின் அப்துல் காதர் ஜிலானி ஆண்டகையுடைய அருமை திரு மக்கள்ல ஒரு புள்ள சையீது மஹமூதுதீன் பேரை மறந்துடாதீங்க, சையீது மஹமூதுதீன் அல் ஹசனி வல் ஹுசைனி ஜிலானி, சையீது மஹமூதுதீன் அல் ஹசனி வல் ஹுசைனி ஜிலானி மக்கள் ஒரு புள்ளான் மகனார் அவர்கள் பர்தா ஷரீப் ஆகும் போது என்ன உலகத்தை விட்டு மறையும் போது நம்ம கண்ணுக்கு புரிஞ்சா நம்ம ரூஹு நம்ம கண்ணுக்கு தெரியல, அதனால ரூஹு இல்ல சொல்லுவோம், யாராவது சொல்லுவானா இங்க உட்கார்ந்து இவ்வளவு பேர் யாராவது வராது இல்ல சர்க்கார் நான் ரூஹ பார்த்துருக்க கை தூக்க பார்க்கலாம் நானும் சேர்த்தேன் அவங்களுக்கு மரகாபன் சொல்றேன் யாரும் பார்க்கல பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம கண்ணால பார்க்கல, இது மாதிரி என்ன ஹௌசலாலம் நம்ம கண்ணுக்கு தெரியல எதுமா இருக்கிறாங்க எதுமா. இந்த உலகத்துல எல்லா கண்ணுல இருந்து தன்னை மறைச்சிக்கிறதுக்கு நாடும் போது தன்னுடைய மக்கள்ல ஒவ்வொரு மகனாருக்கு கூப்பிட்டு ஒவ்வொரு உத்தரவு கொடுத்தாங்க, செய்து மஹமூதுதீன் ஜீலானி கூப்பிட்டு சொன்னாங்க அப்பா நீங்க என்ன ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம்
இறங்கி வருவாங்க. எப்போ? மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவோடு இறங்கி வருவாங்க. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் பிரபலமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கியாமத்து நாளைக்கு முன்னாடி வருவாங்கன்னு பேசுறோம். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருஷ வருஷம் வர்றாங்க துணியா இருக்கும், அதை மறந்துடுறோம். எது தப்சீர் ரூஹுல் பயான்ல வருது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன எல்லா லைலத்துல் கதர் ராத்திரியும் உலகத்துக்கு வர்றாப்புல. புரிஞ்சா? தனசொலுல் மலாயிக்கத்து வர் ரூஹ். அந்த இடத்துல என்ன ரூஹுக்கு மானா சொல்லும் போது முஃபஸ்ஸிர் அஷ்ஷேக் இஸ்மாயில் ஹக்கி ரழியல்லாஹு சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட ஈசா நபி வருவாங்க மாஷாஅல்லாஹ். அது ரூஹியத்தான ஷக்கல்ல வருவாங்க, ஜசதி ஷக்கல்ல அல்ல. ஜிஸ்மு ஷரீஃப் ரெண்டாவது வானத்துல இருக்குது. ஜசதோட எப்ப இறங்கி வருவாங்க? ஜசது முபாரகாவோட இமாமுல் கத்தம் சைதுனா மஹதி அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்குவாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம் துவாவுக்கு பிறகு பூத உடலோட வருவாங்க. யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வரும்போது என்னோட சலாத்தை சொல்லுங்க மகனே, அஸ்ஸலாமு அலைக்கும்னு என் வாப்பா சைத் அப்துல் காதர் ஜிலானி முஹிதீன் அவங்க என்ன சலாம் சொன்னாங்கன்னு ஈசா நபிக்கு சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி ரசூல் ஆலம் தன் மகன்ல ஒரு மகனுக்கு என்ன ரிஜாலுல் கைபாக்கி மாஷா அல்லா சலாத்தை ஒப்படைச்சாங்க. இவங்க மாஷா அல்லா என்ன இன்னும் பரத ஆவல, உலகத்துக்கு இன்திகால் ஆவல, மறையல, இன்னும் இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாது, கொஞ்சம் கூட வருவோம், நம்ம கண்ணுக்கு தெரியாது. புரிஞ்சா? இந்த சையீத் மஹமூதுத்தீன் ஜிலானி சுல்தான் அவுலியா ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டியுடைய தர்பார் ஷெரீஃபுக்கு என்ன அடிக்கடி ஜியார ஷெரீஃபுக்கு வந்து போவதாக நிறைய ஆரிஃபுகள் சொல்றாங்க, சூஃபியாக்கள் சொல்றாங்க. இவங்கள மாஷா அல்லா ஹைதராபாத் சூஃபி ஹசரத், பெரிய ஆரிஃபு பெற்ற ஹைதராபாத் சூஃபி ஹசரத் ஷேக் அப்துல் காதர் சூஃபி, அவங்க காட்டுல ரியாலத்தில் இருக்கும்போது செய்த மஹமூதுத்தீன் ஜிலானிய முசாஃபா செய்யக்கூடிய நசீபா அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் மாஷால பயன் செய்யறாங்க. மாஷால இவங்க யாரு? ரிஜாலு ஹைப். செய்த மஹமூதுத்தீன் ஜிலானி யாரு? ரிஜாலு ஹைப். அது மாதிரி சுல்தான் அவுலியா ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டிக்கு மூணு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. ஹாஜா சர்க்காருடைய முதல் புள்ள ஹாஜா ஃபக்ருதீன் சிஷ்டி சர்வா ஷரீப் சர்க்கார், ரெண்டாவது புள்ள ஹாஜா ஹுசாமுத்தீன், மூணாவது மக ஹாஜா ஜியாவுத்தீன், மகள் செய்தா பிபி ஹாஃபிலா ஜமால். இந்த நாலு மக்கள்ல ரெண்டாவது மகனாரான ஹாஜா ஹுசாமுத்தீன் மின் ஹாஜா மொய்னுத்தீன், ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டியுடைய புள்ள ஹாஜா ஹுசாமுத்தீன், ஹாஜா கரீம் நவாதுடைய ரெண்டாவது புள்ள ஹாஜா ஹுசாமுத்தீன் ரிஜாலுல் கைப் மாஷாஅல்லாஹ். ரிஜாலுல் கைப் மாஷாஅல்லாஹ். பக்கத்துல ஏதாவது சொல்லுங்க சர்க்கார், அஜ்மீர் சரிக்கு சொல்றீங்க, பகதாதுக்கு சொல்றீங்க, நியர்பை சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவோம், உள்ளதுதானே சொல்றோம் மாஷாஅல்லாஹ், உள்ளதானே சொல்ற மாஷாஅல்லாஹ். ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் பேச்சுக்கெல்லாம் சிம்மதாரு நான் மாஷாஅல்லாஹ். என்ன யாருக்கு அல்ஹம்துலில்லாஹ் விளக்கு வேணுமா? இன்ஷாஅல்லாஹ் இந்த ஃபகீர்ட வா மாஷாஅல்லாஹ், உனக்கு நான் என்ன செய்யறேன் அதுக்கான மாலுமாத்து இன்ஷாஅல்லாஹ். உனக்கு தாலீமில் வேணுமா? தாலீமில் கொடுக்கலாம். தன்கீமில் வேணுமா? தன்கீமில் கொடுக்கலாம். இல்கால வேணுமா? இல்கால கொடுக்கலாம் மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்ன நியர்பை ரிஜாலு ஹைப் யாரு? ரவுசல் ஆலத்துடைய அவுலாதான சையீத் முஹைமின் பாஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுடைய அவுலாதான சையீத் கரீமுல்லா ஷா காதரி காலே ஷா பீர் மஸ்தான் சாஹிப் கஷ்மூர் காலே ஷா பீர் யாரு? ரிஜாலு ஹைப் மாஷாஅல்லாஹ். வஃபாத் ஆகி மதுஃபூன் அல்ல, மதுஃபூன் பார்க்கிறது என்ன மசார் அல்ல, சர்க்கார் காலே ஷா பீர் ஹைபான இடம் மாஷாஅல்லாஹ். ரிஜாலு ஹைப் மாஷாஅல்லாஹ். அது மாதிரி ஹாஜா பந்தானவா சர்க்காருடைய முபாரக்கான லெங்கூர் ஷரீஃப் குளிச்சு வாயில விட்டு ஃபைஸ் ஹாசிலாக்கின சையீத் மஸ்ஊத் வலி மாஷாஅல்லாஹ் என்ன அவர்கள் ரிஜாலுல் கைப் மாஷாஅல்லாஹ். அவர்கள் பல
சிஷ்டியா சிலசிலாலையும் மற்ற தரீக்காக்கள் உள்ள அவுளியாக்களுக்கு பல இடங்களில் காட்சி கொடுத்திருக்கிறாங்க. குற்றாலம் பக்கத்துல வல்லம்னு ஒரு இடம் இருக்கு, அந்த மசூத் நாயன் திருக்காட்சி கொண்டு தர்கா ஷெரீஃபுக்கு. கடையநல்லூர்ல மாஷால்லா மசூத் நாயன் வந்து திருக்காட்சி கொண்டு தர்கா ஷெரீஃப் இருக்குது. கேரளத்துல மாஷால்லா ஒத்தக்கல்னு ஒரு ஏரியா இருக்கு, எங்க திருவனந்தபுரத்துல போகும்போது மாஷால்லா. ஏன்னா அந்த ஒத்தக்கல்ல மாஷால்லா என்ன தென்மலை, தென்மலைங்கிற ஊர் பக்கத்துல அங்க மாசால வசூல் நாயக்கர் தர்கா ஷெரீஃப் இருக்கு, திருக்காட்சி கொடுத்த இடம். இப்படி ஏராளமான இடங்கள்ல அவங்க தசருஃபாத் இருக்கும். மாஷால் திருப்பி சொல்றேன், குருபாக்க பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாஷால் ரிஜால் கைபு. இன்னைக்கு சில பேர் தப்பா விளங்குறாப்புல ஆலிம்சமான கூட, ஏன்னா கேரளால ஒரு ஆள் அவர் ரிஜால் கைபுன்னு சொல்லி விட்டுக்கிறார். ஆனா அவர் மாசால என்ன கோட் சூட்லாம் போட்டுக்குவாரு, தம்படிச்சுக்குவாரு, என்ன பண்ணிக்குவாரு, ரிஜால் கைபு. புரிஞ்சா ரிஜால் கைப் அல்லாது அவரே தெரியாம வளர்ற. இதுக்கெல்லாம் உனது கிதாபு மூலமா அல்ல, அவுளியாக்கள் சீரத்து மூலமா நான் உனக்கு தலீல் சொல்லுவேன். ஏன்னா விலாயத்து கிதாபு வச்சு பேசுறது அல்ல. விலாயத்து என்ன, விலாயத்து கிதாபு வச்சு யாராவது பேசணும், அவன மாதிரி ஜாகிர் யாரும் கிடையாது. ஒரு 10 கிலோமீட்டர் கடல்ல தள்ளி போனா எவ்வளவு ஆழம் இருக்கும், ஆழம் அடி எவ்வளவு, பூமியை தொடர்ந்தா எவ்வளவு எவ்வளவு போகணும், 25 அடி. ஒரு 100 கிலோமீட்டர் போனா ஒரு 500 கிலோமீட்டர் போனா 1000 கிலோமீட்டர் போனா இதெல்லாம் உன்னோட சும்மா என்ன சொல்ற, யாரோ சொன்னத நீ சொல்ற. உனக்கு சொன்னாலும் இது வரைக்கும் அளந்து பார்க்கல, நீ இது வரைக்கும் அளந்து பார்க்கல, அதுதான் உண்மை. புரிஞ்சா, 500 கிலோமீட்டர் போவானா, 50 கிலோமீட்டர் போவானா, 5 அடி, 5 கிலோமீட்டர் இல்ல 1 கிலோமீட்டர் போனா கூட எவ்வளவு ஆழம் இருக்குங்கிறது என்ன, யாரோ சொன்னதை நம்ம சொல்றோமே தவிர நம்ம என்ன அளந்தா பார்த்த, எனக்கு அளந்து பார்த்துருக்கியா, அளந்து பார்க்கல. அது மாதிரிதான் கிதாபு வச்சுக்கிட்டு என்ன விநாயகத்தை பேசுறாங்க. என்ன சரி ஆலிம் சமாளுக்கு அப்படி ஒரு பைத்தியம், ஏன்னா எல்லாத்தையுமே கிதாபுல தான் பார்க்குவேன்னு சொல்லு. கிதாபு பார்க்கறதுக்கு பார்க்கணும், எல்லாத்தையும் கிதாபுல பார்த்தா வேணுச்சா. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு சம்பந்தம் பேசி வருது, ஆலிம்சாட மகனுக்கு இல்ல மகளுக்கோ கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு நிஸ்பத் பேசி வருது. உடனே நான் கிதாபு திறந்து என்ன செய்யறேன், அந்த நிஸ்பத்துல வந்து என்ன ஹலாலா, ஹலால்ல பிறந்தாலும் ஹராம்ல பிறந்தாலும் நான் கிதாபுல பாக்குறேன். இமாம் என்கிற 58 அதுக்கு என்ன இஜித்தியாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவான், முட்டாள் போல கலண்டு போலாம்பா. நிறைய கிதாபு பார்த்து பார்த்து பைத்தியமா போயிட்டா போலாமா. காரணம் என்ன, ஒரு ஆள் பிறந்த போய் கிதாபுல பாப்பான் யாராவது விழுந்ததா, புரிஞ்சா. அப்ப கிதாபுல பாக்குறதா பாக்கணும், அத பக்குவமா பார்க்கணும். கிதாப ஓவரா பார்த்தாலும் பெரிய முசீபத் ஆகிடும், அதை பக்குவமா பார்க்கணும். நான் பல தடவை சொல்லிக்கிறேன், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஒரு ஆள் என்ன ஆசைப்பட்டார், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஆசைப்பட்டார். உடனே மாசால போய் என்ன செஞ்சாரு, ஒரு ஆலிம் சாட போய், ஆலிம் சா நான் ஹஜ்ஜுக்கு போறேன், எனக்கு மாசால ஹஜ்ஜுடைய ஆமல்லாம் கிரியெல்லாம் எப்படி செய்யணும் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்டார். அவர் மாசால ஹஜ்ஜுடைய எப்படி செய்யணும், எப்படி ஏறாம கட்டணும் எல்லாம் சொல்லி கொடுத்தார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவர்கிட்ட போய் மாச கணக்கில் படிச்சாரு, ஹஜ்ஜுக்கு போறவர் ஹஜியார். அந்த ஆலிம் சா ஒரு தடவை யதார்த்தமா கேட்டாரு, ஆமா நீங்க வந்து எல்லாம் கேட்கறீங்களே, நீங்க அனதி மதாபுத்தானேன்னு கேட்டாரு அவர். இவர் ஒண்ணு கேட்டாரு, எல்லாம் சரி இன்னொரு மதாபு இருக்குதா போன ஹாஜியார். ஆலிம் சொன்னார், ஆமா ஷாஃபி இருக்குதுல, அதுக்கெல்லாம் எங்க படிக்கணும், அடுத்த மகல்லா. ஓ அடுத்த மகல்லா ஷாஃபியா, சரி
இதனால நீங்க எனக்கு படிச்சு கொடுத்துட்டீங்களா, நான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், இது உங்களுக்கு போதுமானது. நல்லதுன்னு போயிட்டாரு. அடுத்த நாள் அங்க போனார் ஷாபிட்ட. அலிங் சார் அஸ்ஸலாமு அலைக்கும், ஹஜ்ஜுக்கு போறேன். அவர் சார் நல்லது வாங்க உட்காருங்க சார், எப்படி நீங்க செய்யணும் எப்படி ஹலம் கட்ட திரும்பி ரிப்பீட் எல்லாம் மறுபடியும் எல்லாம் திரும்ப ரிப்பீட் ஆகுது. அப்படியே சொல்லும் போது அங்கேயும் போகுது, பல நாள் படிக்கிறார். அவரு ஒரு நாள் கேட்டார், எங்க என்ன ஒரு நாள் வரீங்கள எந்த மதாபு நீங்க ஷாஃபி தாரேன்றார். இவர் உண்மைய ஆமா நான் ஹனபி மதாபு படிச்சுட்டேன், ஷாஃபி மதாபுன்னு தான் அவங்க படிக்க வந்தேன். அதுதான கேட்டேன், யாருங்க சார் வேற எது மதாபு இருக்குதா, நம்ம ஹம்பலி மாதிரிக்கலாம் இருக்குதுல்ல, அது எங்க போகணும், அது நம்ம ஏரியாவில் எங்க தூரமா போகணும்ட்டாரு. எந்த ஏரியா புனா ஏரியாவுக்கு போய் காடிச்சார், அங்கேயும் போனார், ஹம்பலியை படித்தார், மாணிக்க என்ன படிச்சுட்டார். ஒரு நாள் யதார்த்தமா இந்த நாள் இவருக்கு படித்து கொடுத்த உஸ்தாது மாதிரி ஹனபி மாதிரி இமாமு மாலிகி உஸ்தாது ஷாபி உஸ்தாது எல்லா உஸ்தாது நாலு பேர் ஒரு நாள் சேர்ந்தா எங்க விருந்துக்கு போனாங்க போல வாங்க. விருந்துக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா ஏத்த மாதிரி பெரிய மாட்டு வண்டி வருது, மாட்டு வண்டி பூரா கிதாபா அடிக்கிறது. அதுக்கு மேல என்ன, ஒரு ஆளு அந்த காலத்துல என்ன வண்டி வரும் நம்ம நாகூர்ல எல்லாம், அந்த என்ன வண்டி என்ன மாட்டு வண்டி கட்டிட்டு வருவான், என்ன காலம் வெடிக்காலம் வெடிக்காலம் வரும், ஒரு வாரத்துக்கு ஒரு ஊர் என்ன காரம் என்ன வண்டி போகும். அப்ப தலைமையில இந்த சாக்க கோணியை கொடுத்துட்டு போவோம் மழை காலத்துல, எதுக்காக படிக்க வண்டி வர முடியும், எட்ட மாட்டு வண்டி வரும் மஞ்சள் கூட இருந்து வருவோம். அப்ப அதுல என்ன அந்த மாதிரி வண்டி போல கிதாபா அடிக்கிறது, மேல ஒரு நாள் கோணி போட்டு போயிருக்க அங்கிருந்து அஸ்ஸலாமலைக்கும் சத்தம், இந்த என்னடா இது மேல இருந்து சவுண்ட் கேட்கறது, யாரும் சொல்லி பார்த்தா என்ன ஆசத்தியம் தெரியலையா, யாருக்கு முகத்த காட்டுக்கு போவா தெரியும், அடடா ஹாஜியார் என்ன எங்க போயிட்டு வரீங்க, அம்பலி சாபி மாலிக் எல்லாத்தையும் படிச்சுட்டு சரி இதெல்லாம் என்ன குட்ட கிதாபு எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அவங்கள்ட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கல. அப்புறம் என்ன ஒரு யோசனை வந்துச்சு, படிச்சு கொடுத்ததெல்லாம் சரியா இல்ல நம்மளை ஒருத்தர் எது கிதாபை பார்க்கணுமான என்ன அரபிய படிச்சுட்டு கித்தாப நானே வாங்கி படிக்கிறாள் முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ சொல்லி எல்லாம் கித்தாபா வச்சுக்கிறேன். சரி முடிஞ்சு படிச்சுட்டு நாலு பேரும் போயிட்டான். கடைசியில மாசால எல்லாம் ஹாஜிக்கு ஹஜ்ஜிக்கு போகும்போது வழி என்ன அப்ப எல்லாம் கப்பல்ல போறதுதானே, ஹாஜி ஹாஜி மாற போற எல்லாரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எல்லாரும் ஹஜியார் துவா செய்யுங்க எங்களுக்கு ஹஜ்ஜி நசீபாது, இப்படி ஒவ்வொரு ஆளையா கூட்டம் கூட்டமா எல்லாரும் ஹாஜி எல்லாம் துவாசி அனுப்பும்போது எல்லாரும் ஹாஜி யாரும் ஒருத்தர் கோமணத்தோட வராரு. என்னங்க போங்க நீங்க ஒரு சட்டம் சொன்னீங்க, அவர் ஒரு சட்டம் சொன்னாரு, ஒருத்தர் இப்படி கட்டி ஒருத்தர் அப்படி கட்டி கடைசியில பார்த்து எது வேணா இதை மட்டும் கட்டோடு கட்டிட்டு. இந்த கதையில மசாலா என்ன ஆகுதுங்க, கிதாப ஓவரத்து கூட இந்த கதையை போயிடும் நல்லா காப்பாத்த. அப்ப நமக்கு நல்வழி காட்டி யாரும் அவுளியாக்கள் மாசா, நமக்கு ஹிதாயத் இங்க கிடைக்கும் மாசா இல்ல அவுளியாக்கள்கிட்ட கிடைக்கும் மாசா, ஹிதாயத் இங்க கிடைக்கும் மாசா இல்ல அவுளியாக்கள்கிட்ட கிடைக்கும் மாசா இல்ல. சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃப், முஸ்லிம் ஷரீஃப் ஹதீஸ் ஷரீஃப் கிதாபுல அந்த முகத்திமாவுல ஒரு விஷயத்தை கோட் பண்ணுவாங்க. இன்னல் இஸ்னாத் மின் தீன், அதாவது ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்கல்ல, ஒரு ஹதீஸ ஒரு அறிவிப்பாளர் அறிவிச்சா அந்த அறிவிப்பாளரை குறிச்சு தெரியறது இருக்குது, அவர் பேர் என்ன அவர் ஊர் என்ன அவர் யார் எவருன்னு அது தெரியறதும் தீன் ஆகும்னு சொல்லுவாங்க. இன்னல் இஸ்னாத் மின் தீன், காரணம் என்ன, தீன் யாருத்தங்க படிக்கணும், யார்கிட்ட படிக்கணும், அவுளியாக்கள்கிட்ட படிக்கணும் மாஷா அல்லாஹ். தீன் யார்கிட்ட படிக்கணும், அவுளியாக்கள்கிட்ட படிக்கணும் மாஷா அல்லாஹ். இப்ப மாஷா அல்லாஹ் என்ன, இன்னைக்கு உருவ ஷரீஃபுடைய அருசான ஹுசூர் காஜா கேசுதராஸ் பந்தானவாஸ் சர்ஃபராஸ் ஷாபாஸ் அல் ஹுசைனி சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அவுளியானா யாரு, அவுளியா அவுளியான்னு சொல்றோம்ல அவுளியானா யாரு, விலாயத்னா என்ன, அவுளியானா என்ன, அவுளியாங்கிறது விழா வலியினா சிங்குலர், வலியினா ஒருமை, அவுளியானா புரூரல் பன்மை. அப்ப இந்த வலி அவுளியா இவங்க யாரு,
ராஜா பந்தா நவாஸ் சர்தார் மாஷால்லா அவங்களுடைய ஜவாமிவுல் கலீம்ங்கிற கிதாபுல பந்தா நவாஸ் யாரு வலி யாரு அவுளியாக்குன்னு சொல்றாங்க மாஷால்லா. எப்படி தொழுகையாளி தொழுகிறவர் அஞ்சு வருஷம் தொழுகிறவர் கரெக்டா தொழுகிறவர் தொழுகையாளி யாராவது கிபிலா திசையை மறந்திருப்பாரு சொல்லுங்க. தொழுகையாளி யாராவது கிபிலா திசையை மறந்திருப்பாரா? தொழுகையாளி யாரும் கிபிலா திசையை மறக்க மாட்டாரு மாஷால்லா. காரணம் என்ன? அவர் கிபிலா திசையை முன்னோக்கி நின்றா தான் அவர் தொழுகை தொழுகையாக மாஷால்லா. அதுபோல் மாஷால்லா ஒருத்தர் வழியாக எப்ப ஆவார் மாஷால்லா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாரஹிய சையிதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹிஸ்ஸலாம்.